வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சினிமான்ற ஒரு வார்த்தை இவர் இல்லாமல் நிறைவு பெறாது. அவ்வளோ மிகப்பெரிய ஆளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் யாருனா சார்லஸ் சாப்ளின் தான். அவர் இல்லாமல் சினிமான்ற ஒரு வார்த்தையை திரை அரங்குன்றது ஒன்று இருக்காது. அவரால் தான் இது எல்லாமே கிரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஆள் அவர். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஈஸியாக இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவர் வரல. அவர் எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சின்ன வயசில் பிறக்கும் போது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் மேன். இவர் பெரிய பிஸ்னஸ் மேன் குடும்பத்தில் பிறந்தனால பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா விட்டு போயிடுறாங்க கொஞ்ச நாள்லேயே. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு எந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் பண்ணலை. அந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணாதனால அவங்க அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், துணி தைக்கிறது, தையல் தொழில் தான். அந்த தையல் தொழிலை வச்சு எவ்வளோ நாளைக்கு நம்ம பசங்களை காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவர் சின்ன வயசில் அவங்க அம்மாவுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கூடாது, நம்ம அம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாருனா, கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூட இருந்துட்டு ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் சேர்ந்துக்கிறாரு. நம்ம அம்மாவுக்கு எந்த கஷ்டத்தையும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநாத ஆசிரமத்தில் போய் சேர்ந்துக்கிறாரு. அங்கே சும்மா ஒண்டி இவருக்கு சோறு போடல, நல்ல சின்ன பையன் கூட பார்க்காம நிறைய வேலை வாங்குறாங்க. பாத்ரூம் கழுவுறது, வீடு தொடங்குறது, அதுமாதிரி நிறைய வேலை அவரை வாங்குறாங்க. இந்தமாரி வேலை வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாரு. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம இவ்வளோ வேலை வாங்குறதுனால அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு, நம்ம இந்த வேலை பார்க்கறதுக்கு நம்ம அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்க கடைங்களை வேலை பார்த்து நம்ம அம்மாவுக்கு ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ அவர் வீட்டுக்கு திரும்பி போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இல்லை. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் கேட்கும்போது, அவங்க அம்மாவுக்கு மூளை குழம்பி போயிச்சு, புத்தி மலிஞ்சு போனதுனால மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு. அப்பா இருந்தும் அப்பான்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கார். அம்மா இருந்தும் அம்மாவை அரவணைக்க முடியாத நிலைமையில் இருக்கார். இப்படி ஒரு கஷ்டத்தை சின்ன வயசுலேயே அவர் அனுபவிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அவர் அந்த அனாத ஆஸ்பத்திரியிலேயே போயிடலாம், தனியாக இருக்கிறதுக்கு அனாத ஆஸ்பத்திரியிலே போய் கஷ்டப்பட்டு சாப்பிட்லாம் சொல்லிட்டு திருப்பி அங்கே போகிறாரு. அதேமாரி மூட்டை தூக்குறது, அதேமாரி வேலை வேலை செய்கிறது, வீடு களி பண்ணுறாங்கன்னா அங்கே சாமான் எல்லாம் தூக்கிட்டு போகிறது. இதுமாரி 17 வயசில் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறார். ஆனாலும் அவருக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் சாப்பிடாமல் இருந்தும் அவருக்கு நடிப்புன்றது கலை, அந்த நடிப்பு கலைன்றது பார்த்திங்கன்னா அவருக்கு வளர்ந்துட்டே தான் இருக்குது நாளுக்கு நாள். அப்படி கஷ்டத்தில் இருந்தும் இவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்காருன்னா, அவரோட உழைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் வந்த பாதை ரோஜா பூ கீழே போட்ட மாதிரி பாதைகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா முள் பாதைகள் தான். அந்த ரோஜாவில் இருக்க பூவில் இல்லாமல் அந்த ரோஜாவில் இருக்க முள் பாதை தான் இவருக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு கடினமான ஒரு பாதையில் அமைஞ்சு தான் இவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார். இந்த சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும். அப்படி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அவர் ஒரு லைன்ஸ் தான் சொல்லிட்டுருக்காரு. அவர் பேர் எப்போவுமே ஒருத்தவங்க வந்து அவங்க சாதித்த விஷயத்தை பற்றியோ இல்லைனா அவங்க ஏதாச்சும் சக்ஸஸ் பண்ணது, ஏதாச்சும் அவங்க பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள பற்றி நம்ம பேச மாட்டோம். அவங்க என்ன கோடு, அதாவது அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க இந்த உலகத்துக்கு, அதுதான் நம்ம முக்கியமாக பார்ப்போம். அவரும் இதேமாரி சொல்லியிருக்காரு. இஃப் யூ ரெவர் ஃபைன் த ரெயின்போ இஃப் யூ சீயிங் டவுன், அதாவது நீங்கள் வந்து கீழே பார்த்துட்டு இருந்தால் வானத்தில் இருக்க ரெயின்போவை நீங்கள் பார்க்க முடியாது, அதாவது வானவெளியை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரு. இதில் என்ன அவர் சொல்ல வராருன்னா, இங்கே மிகப்பெரிய கோல் செட் பண்ண வேண்டியே போதாது, அதுக்காக அடி எடுத்து வைக்கணும். ஏதாச்சும் ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த கோல் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் இவர் சொல்ல வர்றார். நீங்கள் அடி எடுக்காமல் வச்சிங்கன்னா உங்களால் அந்த கலர்ஃபுல் ரெயின்போவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு இந்த கோட்டில். அடுத்த கோடு பார்த்தீங்கன்னா, இது நிறைய படத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனால் இவர் தான் முதல் அந்த கோடு சொன்னவர். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு மலையில் நினைறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் அழுகிறது யாருக்கும் தெரியாது மலையில் நினையும் போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ ஒரு லைனை, இப்படி ஒரு லைனை சொல்கிறாருன்னா அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாரு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்தமாரி பல கஷ்டங்களை அனுபவிச்சு தான் அவர் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காமெடி ஆக்டர். நீங்கள் கலைஞர் டிவி அது மாதிரி டிவிலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இன்னும் கூட இவரோட ஷோஸ்லாம் போவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சிரிப்பேன், அவர் பேசவே மாட்டார் எந்த ஷோலையும் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவர் ஆக்ஷன்லேயே உங்களுக்கு காமெடி சிரிப்பு நல்லாவே வரும். இப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் இவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார். இவரோட மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுன்றது தான் என்னோட ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் செட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.